பெரம்பலூரில் இயற்கையை காப்போம் என முழக்கத்துடன் 140 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை பொதுமக்களை இணைந்து தூர்வார தொடங்கியுள்ளனர். பெரம்பலூரின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்று வெள்ளந்தாங்கி அம்மன் ஏரி. சுமார் 140 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி பெரம்பலூர் நகரின் முக்கிய ஆதாரம் என்பதோடு இதனால் 350 ஏக்கர் விவசாய நிலமும் பாசன வசதி பெறுகிறது. இந்த ஏரி கடைசியாக கடந்த 1977 தூர்வாரப்பட்டது. பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் நீர்வரத்து நின்று போன நிலையில் சீமை கருவேல மரங்களும் முளைத்துவிட்டன. இதனையடுத்து இயற்கையை காப்போம் என்ற முழக்கத்துடன் பெரம்பலூரில் ஒரு கூட்டமைப்பை தொடங்கி வெள்ளந்தாங்கி அம்மன் ஏரியை தூர்வார தொடங்கியிருக்கிறார்கள் மக்கள். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பொறியாளர் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட முழுமையான அனுமதி பெற்று பெரம்பலூர் நகரிலே உள்ள இந்த வெள்ளந்தாங்கி அம்மன் ஏரியை தூர்வாரி சுத்தப்படுத்துவது என்றும் இதை பொதுமக்களுடைய முழுமையான பங்களிப்போடு அரசாங்கத்தின் உதவியை நாடி இந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. தூர்வாரும் பணிகளில் 5 எந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இப்பணிகள் நிறைவடைந்தால் இந்த ஏரி கடல் போல் காட்சியளிக்கும் என்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் இவர்கள் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூரில் இருந்து செய்தியாளர் துரைசாமி.